ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு பெரிய அந்தஸ்துள்ள யோகி இருந்தார். அவர் பல அற்புதங்களை நிகழ்த்திற திறன் படைத்தவர். சில நோய்களை குணப்படுத்துற ஆற்றல் அவருக்கு இருந்தது. ஒரு எழுத்தாளரோட சகோதரருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அதுக்கப்புறம் அவர் தாங்க முடியாத வயத்த வலியில தவிச்சிருந்தார். அதனால அவருக்கு உடனடியா நிவாரணம் கிடைக்கணும்னு அந்த நேரத்துல இந்த யோகி கிட்ட தன்னோட சகோதரரை அழைச்சிட்டு போயிருந்தார் அந்த எழுத்தாளர். பூஜை முடிஞ்சதும் அந்த யோகி இவரோட சகோதரருக்கு விபூதி பிரசாதம் கொடுத்தார். அந்த எழுத்தாளர் அவர்கிட்ட போனதால அவர் பத்தி நிச்சயமா எழுதுவார்னு அந்த யோகி நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அந்த எழுத்தாளர் அவரை பத்தி எழுதுறதுல ஆர்வம் காட்டல. அதுக்கப்புறம் அந்த யோகி அந்த எழுத்தாளரை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக அவருக்கு அழைப்பிதழ்கள் எல்லாம் அனுப்பினார். தவிர்க்க முடியாத இன்னொரு சூழ்நிலையில அவர் திரும்பியும் அவர்கிட்ட போனார். அப்போ கிட்டத்தட்ட நள்ளிரவு ஆயிடுத்து. அவர் கதவை மூடிட்டு அவருக்காக சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். சமைச்ச அரிசிய உள்ளங்கையில வச்சுட்டு உள்ளங்கைகளை ஒன்னா தேய்ச்சப்போ அது மறுபடியும் பச்சரிசி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் உள்ளங்கையில வேக வச்ச பருப்ப அதே மாதிரி தன்னோட உள்ளங்கையில தேய்ச்சப்போ அது பச்சையா மாறிடுத்து. திருச்சானூர்ல இருந்து மஞ்சள் பொடி, பழனியில இருந்து விபூதி, மீனாட்சி கோவில்ல இருந்து குங்குமம், இப்படி பலவற்றை வரவழைச்சார். அந்த எழுத்தாளர் மௌனமா உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் ஆர்வமே இல்லாம பார்த்துட்டு இருந்தார். அந்த யோகி, இவ்வளவு அற்புதங்களை நான் பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த எழுத்தாளர், இவைகளை எல்லாம் விட இன்னும் நம்ப முடியாத அற்புதங்களை செய்யற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா தெரியல அப்படின்னார். இத கேட்டதும் அவரோட வார்த்தைகள் மட்டும் இல்ல, முகத்திலயும் கோபம் வெளிப்பட்டது. நீங்க ஒரு எழுத்தாளர், அதனாலதான் நீங்க புத்திசாலித்தனமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த எழுத்தாளருக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அவரோட கைப்பையில பெரியவாளோட புகைப்படம் இருந்ததுனால அதை அணைச்சுக்கிறதுக்காக கைகளை இறுக மடக்கினார். அதை பார்த்த அந்த யோகி, எழுத்தாளர் அவர்கிட்ட சரணடைஞ்சுட்டார்னு நினைச்சு உனக்கு ஒரு உபதேசம் தரேன், எழுதிக்கோ அப்படின்னார். கை நீட்டினார். எங்கிருந்தோ ஒரு பேப்பரும் பேனாவும் அவர் கையில வந்தது. அதை கொடுத்து எழுது அப்படின்னார். எழுத்தாளர், இல்ல நன்றி, எனக்கு எந்த உபதேசமும் வேண்டாம் அப்படின்னார். உடனே அவர் கத்தினார், என்ன, என்னோட உபதேசத்தை வாங்கிக்கிறதுக்காக மக்கள் எல்லாம் காத்துன்னு இருக்கா, அதுக்காக தவிக்கிறா, அது உங்களுக்கு வேண்டாம்னு சொல்றீங்களா? எழுத்தாளர் பயந்துட்டார். என்ன மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரையும் பேனாவையும் மேஜ மேல வச்சுட்டார். ஒரு பயத்துல பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். அந்த யோகி எழுத்தாளர் பக்கத்துல வந்து அவரோட வலது தோளை தொட்டார். தோளை லேசா அழுத்தினார். அடுத்த நொடி அவரோட கை கொஞ்சம் கீழே நகர்ந்து தளர்வா நகர ஆரம்பிச்சது. அவர் ரொம்பவே பயந்துட்டார். அவரோட கண்கள் கண்ணீரால நிறைஞ்சது. அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. என்ன செய்யறதுன்னு அவரால் தீர்மானிக்க முடியல. அந்த நிலையிலையும் அவரோட மனசு பெரியவா பெரியவான்னு திரும்ப திரும்ப கோஷமிட்டு இருந்தது. இப்பவாவது என்னை பத்தி எழுதுறேன்னு சொல்லு, உன் கைய சரி பண்ணிடுறேன் அப்படின்னார் அந்த யோகி. ஆனா அந்த நேரத்திலையும் எழுத்தாளர் வாய திறக்கவே இல்ல. சரி, நீங்க பயத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்கேள், உன் கைய சரியாக்கிடுறேன், இப்பவாவது என் சக்தியோட அளவு உனக்கு புரிஞ்சா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வலது தோளை தொட்டு மேல் கையை மட்டும் தடவினார். உடனே அவரோட கை சாதாரணமாயிடுத்து. அவர் வேற ஏதாவது செஞ்சிடுவாரோங்கிற பயத்துல கொஞ்சம் தயக்கத்தோட நான் கிளம்பலாமான்னு கேட்டார் எழுத்தாளர். இப்பப்போ இன்னொரு தடவை பயம் எல்லாம் போனதும் வா, நாம பேசலாம்னு சொன்னார். அன்னைக்கு தப்பிச்சு ரொம்ப நிம்மதியா தன்னோட வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் சகஜமா எல்லார்கிட்டையும் சொன்னார். அந்த அறைக்குள்ள அவர் அனுபவிச்ச பதட்டத்தையும் வேதனையையும் கொஞ்சம் நகைச்சுவையா எல்லார்கிட்டையும் சொன்னார். ஆனா படுக்கைக்கு போன அவரால நிம்மதியா தூங்க முடியல. அந்த யோகியோட முகபாவனைகளும் வார்த்தைகளும் செய்கைகளும் அவரோட மனசுக்குள்ள அலப்பாஞ்சு கொந்தளிச்சார். அவருக்குள்ள நிரந்தரமா ஒரு பயம் இருந்தது. இந்த குழப்பத்திலிருந்து வெளியேறதுக்கு வழி தெரியாம மெல்ல மெல்ல தொலைஞ்சின் இருந்தார்.
இத பத்தி யார்கிட்டயாவது சொன்னாதான் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு நாள் சாயங்காலம் தன்னோட நெருங்கிய நண்பர்கிட்ட தன்னோட மனசு வேதனையெல்லாம் கண்ணீரோட சொன்னார். அவரோட நண்பர் பரிதாபப்பட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்க பெரியவா இருக்காருன்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் எப்பவும் தைரியம் சொல்ற நீங்களே இப்ப பயந்திருக்கீங்க, அதனால உடனே பெரியவாளை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு தீர்மானம் பண்ணி உடனே பெரியவாளை தரிசனம் பண்ண கிளம்பிட்டா. அப்போ பெரியவா காஞ்சிபுரத்துல இல்ல, அவர் தமிழக ஆந்திரா எல்லை பகுதியில சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். எங்க இருந்தாலும் பெரியவாளை பார்த்தே ஆகணும்னு புறப்பட்டுட்டா. அப்போ ராத்திரி மணி 11 தாண்டி இருந்தது. ஒரு சாலையில வேகமா போயிட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல சைக்கிள் ரிக்ஷா நின்று இருந்தது. பெரியவா இங்கதான் இருக்கணும், காரை நிறுத்துனார். காரை நிறுத்திட்டு கீழே இறங்கினா சாலையோட ஓரத்துல ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருந்தது. அங்க இருந்தவா கிட்ட, எனக்கு உடனே பெரியவாளை தரிசனம் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும்னார். பெரியவா படுத்துக்க போயிட்டாரே அப்படின்னா, சரின்னு அவ காரை நோக்கி நகர்றச்சே சாக்கு திரைக்கு பின்னாடியில இருந்து அவளை வர சொல்லுங்கோன்னு பெரியவாளோட குரல் கேட்டது. அவளை உள்ள அழைச்சிட்டு போனா படுத்துருந்த மீட்பர் எழுந்து உட்கார்ந்தார். கண்ணீரோட அந்த எழுத்தாளர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினார். என்ன நடந்தது? கருணையும் அன்பும் பாசமும் கலந்த அமிர்தம் மாதிரி கேள்வி வசந்த மழையா வந்து அவரோட இதயத்தை குளிர்விச்சுது. நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம சொன்னார். வெக்கப்படாம அவரோட பயத்தை பத்தியும் சொன்னார். இந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து தன்னை காப்பாத்தணும்னு அவர்கிட்ட கெஞ்சினார். எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட அவர், ஏன் அவரை பார்க்க போனீங்கன்னு கேட்டார். என்னோட அண்ணா கடுமையான வயிற்று வலியில அவஸ்தப்படுறத பாக்கிறதுக்கு என்னால முடியல, அதனால அவர் ஒரு அதிசயமான சிகிச்சையை கொடுத்து வலியை குறைக்கிறாருன்னு நம்பி நான் அவர்கிட்ட போனேன்னார். அந்த யோகி எனக்கு ஏதாவது தீங்கு பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு, பெரியவாதான் என்னை காப்பாத்தணும்னார். நீ ஏன் பயப்படுற, அவனால உன்னை என்ன செய்ய முடியும்னு பெரியவா கேட்டார். அந்த எழுத்தாளரோட கண்கள்ல இருந்து நன்றியின் காரணமா கண்ணீர் பெருகி வழிஞ்சுது. அவருக்கு மனசுல இருந்த ஒரு பெரிய சுமை இறங்கின மாதிரி இருந்தது. இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்யறவா கிட்ட எதுக்காகவும் போக வேண்டாம். சரின்னார் எழுத்தாளர். சரி வீட்டுக்கு போ, இப்ப பாதிராத்திரிக்கு மேல ஆயிடுத்து, நான் ராத்திரி தங்கிட்டு நாளை காத்தால கிளம்புறேனே. அச்சம் வேண்டாம், நீ உடனே கிளம்பு, பெரியவா மறுபடியும் அவருக்கு அனுமதி கொடுத்து போக சொன்னார். அவர் மறுபடியும் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்தார். அவனால உன்னை என்ன செய்ய முடியும்ன்ற கேள்விக்கு பின்னாடி நான் இருக்கிறச்சே நீ ஏன் பயப்படுறேங்கிற ஒரு வார்த்தை அதுல மறைஞ்சிருந்தது. அந்த வார்த்தைகள் அவரோட மனசுல திரும்ப திரும்ப எதிரொலிச்சுட்டே இருந்தது. இதுவே அவருக்கு கவசமாவும் பாதுகாப்பு வேலியாவும் மாறித்து. அதுக்கப்புறம் அந்த எழுத்தாளர் சந்தோஷமா சிரிச்சு பேசிண்டு உல்லாசமா அரட்டை அடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பி வந்தார். ஆதாரம் ஸ்ரீ பரணிதரன் எழுதிய அன்பே அருளே புஸ்தகத்தோட 11வது அத்தியாயத்தோட சுருக்கம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.